ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த ஒரு முக்கியமான ஸ்டேஜில் போகிறோம். ஆக்சுவலாக டெக்ஸ்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டு எப்படி டைப் பண்ணுறது ஃபோட்டோஷாப்பில், இந்த டெக்ஸ்ட்டுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் இந்த ஃபோட்டோஷாப்பில் நம்ம அப்ளை பண்ணலாம். நீங்களே நிறைய ஃப்ளெக்ஸ் பேனர்ஸில் தான் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக ஒரு டெக்ஸ்ட்டை உருட்டி விடுற மாதிரி, எம்பஸ் பண்ணி விடுற மாதிரி, அந்த டெக்ஸ்சர் அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே டெக்ஸ்சர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இதில் நமக்கு இருக்குது. ஸோ டெக்ஸ்ட்டை பற்றி பார்ப்போம். அப்புறம் ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் வந்து எஃபெக்டை பற்றி பார்க்கலாம். இதில் நீங்கள் முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இடையிலருந்து இதை பிட் பிட்டாக எடுத்தீங்கன்னா இந்த சிடியில் கண்டிப்பாக நீங்கள் படிக்க முடியாது. ஸோ இந்த சிடியை நீங்கள் ரெண்டு தடவை ஃபுல்லாக போட்டு பாருங்கள். ஸோ இந்த நீங்கள் ஃபுல்லாக போட்டு பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஏன் உங்களுக்கு இந்த நான் ரிப்பீட் பண்ணுறேன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அது மெமரியாக நிற்கும். ஸோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இந்த தியரி மாதிரி நான் வந்தேன்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக மைண்டில் நிற்காது. ஸோ இது ரெண்டு தடவையோ மூணு தடவையோ நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ ஒவ்வொரு ஒர்க் பண்ண நேரமும் நான் எது எது அப்ளை பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு ஃபைல் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நல்லா பார்த்துடுங்க, இந்த சைடில் நமக்கு தேவையில்லாததெல்லாம் இன்டு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே நமக்கு லேயர் கண்டிப்பாக வேணும். இந்த லேயர் மறைஞ்சிச்சுன்னா F7 மறந்துடாதீங்க, இதை நான் அடிக்கடி சொல்லிட்டுருங்க. ஸோ இப்போ இது பேக்ரவுண்டில் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நேம் டைப் பண்ண போகிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு டூல்ஸில் சொல்லியிருந்தேன், இந்த டீன்னு போட்டிருக்கிறது தான் டெக்ஸ்ட்டு. இது நார்மலாக இந்த லோகோ வந்து எல்லா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் உள்ள ஒரு கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் லேயரை வாட்ச் பண்ணிங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டு வந்து லேயர் 1 கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ ஜான்னு நான் டைப் பண்ணியிருக்கிறேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ஆட்டோ செலக்ட் லேயரை டிக் பண்ணி விட்ருங்க லேயர் ஆப்ஷனில். ஸோ இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இந்த ஜான் அந்த இடத்துல வைக்கிறேன். எனக்கு இப்போ இந்த ஜானு வந்து ஆக்சுவலாக கலர் மாற்றணும். ஸோ இப்போ நான் இந்த டெக்ஸ்ட்டை நான் அகெயின் நான் கிளிக் பண்ணிட்டேன்னா, நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டூல்ஸ் ஆப்ஷனாக நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் மேலே இதோட ஹிஸ்ட்ரிஸ் வரும்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணோடனே நம்ம என்ன கலர் அப்ளை பண்ணியிருக்கிறோன்னு இதில் தெரியுது இந்த பாக்ஸில். ஸோ இதை நம்ம கலர் மாற்றணுன்னா, ஸோ இந்த ஜேயில் அப்படி ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஒரு கர்சர் அதில் வரும். ஸோ அப்படி ரைட்டில் மவுஸை மூவ் பண்ணுங்கள். இந்த ஆக்ஷன் எல்லாமே லெஃப்ட் கிளிக் மவுஸ் தான். ஸோ பிளாக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இதை போய் செலக்ட் பண்ணிவிடுங்க, கலர் பிக்கர். அதுதான் கலர் பிக்கர் ஆக்சுவலாக, ஏன்னா நீங்கள் ஃபோர் கிரவுண்டில் வரக்கூடாது. ஸோ கலர் பிக்கரில் போய் தான் டெக்ஸ்ட்டுக்கு கலர் மாற்றணும். ஸோ இப்போ பார்த்து ஓகே கொடுத்தீங்கன்னா, இப்போ இந்த மூவ் டூவில் கிளிக் பண்ணிங்கன்னா அது செலக்ட் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கலர் மாறிடுது. ஸோ எகைன் திரும்ப இந்த டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கலருக்கு இதை நீங்கள் சென்ட்ரல் அலைன் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் அலைன் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு அடுத்தது ஒரு கிரியேட் வேர்ப்டு டெக்ஸ்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் நிறைய எஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நன்னன் இருக்குது. இதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்க். ஸோ ஒரு ஆர்க் எப்படி வருமோ அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இதை நீங்கள் கூட கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய டீட்டெயில்ஸ் இதை இன்னும் நீங்கள் கொஞ்சம் ஆல்டர் பண்ணோன்னா இந்த ஆப்ஷன்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதேமாதிரி நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஆர்க் லோயர் இருக்குது, ஆர்க் அப்பர் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றா அப்ளை பண்ணி பாருங்கள். ஏன் அப்ளை பண்ணி பார்க்குற சொல்கிறேன்னா, இப்போ திடீர்னால ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு இந்த ஆர்ச் மாதிரி போடுங்கன்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் சிம்பிளாக இதை எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ இது மறக்காது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சில லோகோஸ் ரெடி பண்ணுறக்கு, ஸோ ஃப்ளாக் மாதிரி போடுறக்கு, இந்த மாதிரி இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ அப்ளை பண்ணி பார்க்குறனால உங்களுக்கு ஜாப் ஓரியன்டாக பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ நான் இதை 100% வச்சுக்கிறேன். ஸோ 100% தான் நார்மலாக நமக்கு ப்ரிண்ட் அவுட் வரக்கூடிய சைஸு, அதை நீங்கள் மறந்துக்கக்கூடாது. ஸோ இப்போ இந்த இதிலே பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து ஒயிட். இப்போ இதை வந்து நன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட் இன்னும் ஷார்ப்பாக தெரியும். இந்த ஏரியாவை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். நான் இதை இப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணி காணிக்கிறேன்.
ஸோ சிலவங்க டெக்ஸ்ட்டை கூட கொஞ்சம் ஷார்ப்பாக கேட்பாங்க. இது இப்போ ஓவர் ஜூமிங்கில் இருக்குது. ஸோ சின்ன டிஃப்ரென்ஸ்க்கு அவங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இது இப்போ ஷார்ப் ஆப்ஷனில் இருக்குது. நன்னன் போட்டாச்சுன்னா அதில் ரொம்ப ஓவர் டேமேஜ் ஆயிடுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. ஸோ இதேமாரி கிறிஸ்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் ஒரு சின்ன சின்ன எஃபெக்டை நமக்கு பிரதிபலிக்கும். ஸோ நார்மலாக இது வந்து நம்ம ஷார்ப்லேயே இருக்கட்டும். ஸோ இது வந்து பாயிண்ட் சைஸ், பாயிண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதும். ஸோ இதேமாரி பிளாக் பண்ணிவிட்டு ஸோ இதில் போய் நீங்கள் பாயிண்ட் சைஸ் கூட்டிக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இட்டாலிக் ரோமனா. இட்டாலிக் ரோமன்னா உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இட்டாலிக்ஸ்னால் அப்படி சரிஞ்சிருக்கும், ரோமன்னா நார்மலாக இருக்கும். ஸோ அதுலேயே போல்டு, போல்டு இட்டாலிக்கு. ஸோ போல்டுன்னா இந்த ஃபாண்ட் கூட கொஞ்சம் போல்டாகும். ஸோ அதுலேயே போல்டில் இட்டாலிக்னா ஸோ போல்டில் இட்டாலிக் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ் ஆஃப் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறது. இப்போ நீங்கள் இப்படி ஒவ்வொன்றா பண்ணுறதோட ஃபஸ்ட் இதில் இப்படி கிளிக் பண்ணிடுங்க, டைம்ஸ் நியூ ரோமனில். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு கலர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. சில டைம் உங்கள் சிஸ்டத்தில் ப்ளூ கலரில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இனிமேல் நீங்கள் வந்து டவுன் கர்சர் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஆரோ, டாப் ஆரோ, டவுன் ஆரோன் இருக்கும். ஸோ அதை டவுன் ஆரோ அடிச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வருமோ அதுவரை நீங்கள் அதை மூவ் பண்ணி அந்த ஃபாண்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் அதை பேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படியே நீங்கள் போனோன்னா கூட எந்த அல்ஃபபெட்டிக் அடிக்கிறீங்களோ அது அங்கே போயிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை இப்போ நீங்கள் பிளாக் பண்ணிவிட்டு இதோட இன்னும் டீட்டெயில்ஸ், டெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் பாருங்கள். இந்த இந்த ஏரியாவுக்கு அடுத்தது இருக்குது. ஆக்சுவலாக இதோடைய கேரக்டர், பேராகிராஃப்ஸ் இதெல்லாம். இப்போ இதே நம்ம பார்த்தோம் இல்லையா, ரெகுலர் போல்டு டெலிக்ஸ் இதெல்லாம் இதில் வருது. ஸோ ஒரு இப்போ ஒரு பேராகிராஃபிக்காக அடிச்சிங்கன்னா அதோடைய ஸ்பேஸிங் கம்மி பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணோம். ஸோ அந்த வேர்ட் டு வேர்ட் யூஸ் பண்ணுறதுக்கு, ஸ்பேஸிங்கை கம்மி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணோம். ஸோ இது ஃபாண்ட் சைஸு, இது வந்து லெவலிங் பேஸ்டாக காணிக்குது. ஸோ இது நார்மலாக வந்து புக்ஸ் இந்த மாதிரிலாம் இதில் பண்ணுறது வந்து இதை விட கோரல் ட்ரா வந்து பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஆனாலும் நீங்கள் இந்த ஆப்ஷனை தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இந்த இதில் தான் நீங்கள் ஒரு புக் ஒர்க் பண்ணுற நேரம், இல்லை ஏதாவது கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் பேனர்ஸ் பண்ணுற நேரம், இந்த பேராகிராஃபிக் ஒர்க் வர நேரம் நீங்கள் எதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இதை கூட இருக்கா ரிவைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சாப்டர் வந்து நம்ம எஃபெக்ட் அப்ளை பண்ணுறனாரோ அதில் எப்படி டெக்ஸ்ட் எஃபெக்ட் அப்ளை பண்ணுறது, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி எஃபெக்ட் அப்ளை பண்ணுறதுன்னுள்ளதை நம்ம டீட்டெயில்ஸாக அப்புறம் பார்த்துக்கலாம்.